हेलो फ्रेंड्स वेलकम टू स्टीया मीडिया इनके ब्लॉग पाकपर पाती हेल्तियान टोमेटो तुक्दा पड़पर अभी पड़ान पाकल अद्डी इधर नम्बर चेनल पाकाम फर्स्ट टाइम पाक व्यूवर्सा स्टीया मीडिया चेनल सब्सक्राइब पड़ेंगे मरदरा पकड़ बेल आइकॉन क्लिक पड़ेंगे अब फ्यूचर अपलोड पड़े एल वीडियोसम उ नोटिफिकेशन वो लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट्स पड़ेंगे वीडियो कोल फ्रेंड्स इनके पाती ना वो कट कट और मूणु टू नालु किलो तक्काली वंदु कट पनी इंदमारी वेच्चिरुके नल्ला वाश पनीटे कट पनिकोंगा पुडिसा अदुक्कत्तदु इदा वंदु ना मिक्सीले पोट्टु नल्ला ओन्नुम पादियमा वंदु अरच्चि वेच्चिरुके इप्पा अरच्चुम काट्टुरेन उंगलुक्कु इदु वंदु ओन्नुम पादियमा इरुंदा दा नल्ला इरुक्कुम नम्मलुक्कु रोम्ब नैसा इरुंदा नल्ला इरुक्कादु चास मारि इरुक्कुम सो अंद पदத்துக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போறோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் வந்து ஆஃப் பண்ண போறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி யூசுவலா நம்ம பண்ற மாதிரி கடாய் வெச்சிட்டோம் கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் இல்லாம கடாய் வெச்சிருக்கோம் இப்போ வந்து அரைச்சு வெச்சிருக்க ஒண்ணும் பாதியமா அரைச்சு வெச்சிருக்க இந்த தக்காளி விழுதை வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் கிட்ட கிட்ட ஒரு மூணு வாட்டி அரைச்சு விட்டுருக்கேன் இதல अरेचने इवक वन कड़ा की मुका पाग वो वन नहीं कुछ कूड़े तनी आड पड़ा ऐन आलरे वो ती अो नाट तक यूस पड़े सो ना तनिया वो इतमी कंसिस्टेंसी वो वरण अदा कलरी काटे पारें इतमी पाको अब तक वो रोम टेस्टा वो इत पातीसो चपाती इड्ली सापड़ रोम अमेरों ओन क्रियेटिविटी मेतड ना वो पड़वो डिफ्रंटा ना वो यूस पड़े मेतड सर नम्बर इनक्रीडियंसूँ सर पांग वो ना कलरी विटो இப்போ வந்து பெருங்காய தூள் வந்து நான் இதல வந்து ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நிறைய தான் ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா இது வந்து நாட்டு தக்காளின்றதனால நமக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ கலரி விட்டாச்சு அடுத்துதா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் इत वो स्पून पाती रोम चिन्नदा कुछ सरल के ऊटी अंदर स्पून अद मिगू मिगू वह पाती मिगूल पड़े इत व नाल स्पून ना पटर अंजी உங்களுக்கு வேணா ஆறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மொத்தமா போட்டுர்க்கேன் நான் இப்போ இதையும் கலரி விட்டுறலாம் நல்லா உருண்டை இல்லாம கட்டி இல்லாம கலரி விட்டுடுங்க உங்களுக்கு பிஃபோரா டொமேட்டோ இருந்த கலருக்கும் இப்போ chili powder ஆட் பண்ணனும் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள்தூள் எதுக்குனா ஆன்டிபயாட்டிக் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுக்காக தான் இது வந்து ஆட் பண்றேன் இப்போ வந்து ரொம்ப நல்ல வெயில் சீசன் சோ இது வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணா நமக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்னைக்கு நான் இந்த டொமேட்டோ பிக்கில் சொல்லலாம் இல்ல இன்ஸ்டன்ட் தொக்குன்னு சொல்லலாம் இது செய்யற நேரம் ரொம்ப மேகம் வந்து இருட்டிட்டு வந்தது அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தய பொடி வந்து வெந்தய வந்து ஸ்டவ்ல வந்து ட்ரையா வறுத்துட்டு நல்ல பவுடர் மிக்ஸி ஜார்ல பண்ணது இது இந்த அளவுக்கு தான் போட்டுருக்கேன் கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா 2 பிஞ்ச் கொஞ்சம் अलवुक पटर नाकूड़ा कसपेतर ना मिक्स पड़ी विटेंग फर्स्ट नम्बर अरे विटप तनिया पद इतना ना विसम ना किंडेदाकन किंडा विटीन कुछ तेजो सो वो सैडल वह किंडी विटेर तक पाती पाती कुछ मुलसा मार अग वेग अद मसेज उ
அடுத்தது கல் உப்பு வந்து நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமா தான் உப்பு இருக்கு உங்களுக்கு இத நல்லா கிளறி விட்டுருங்க நீங்க ரொம்ப ஸ்பீட்ல வச்சீங்கனாலும் ஸ்டவ் மேல எல்லாம் தெரிக்க ஆரம்பிக்கும் அது மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க कलर वो ना चेज आल्वक नम्बर वंदाची आलमोस्ट रेडी आज नम्बर ना सुी वन पांग तेल ना तर वन अल्व पदों नम्बर इत कंसिस्टेंसी नंब तक पिकलना इनको सुंड वचिड़ें अवलोदा विसम अतना सैड नान स्टव आन कड़ वी ना वे बॉल पड़े हीट आई मंज कड़गन वन कड़गन सब पे उड़ी सवकट वो अट्ठे करवेपिल वो अंजुत करवेपिल वो उद आड पड़े ना आलरे सुनमार इत वो हेल्तान नम्बर टोमेटो तुक अड्डे स्टव वो आफ पड़ा अत कुछ वंद्य तू वो आड पड़े और रे पिंच अल्वक इटव आफ पड़िया तालीच एण का वो पिकलोड़ तुको नंब वो आड पड़ो पात विड़ें सूड आरण ताली के वो अड्ड पड़े ना सूड आड पड़ा रोम नम्बर वो ना किरी विडो तनिया रेमे मिक्स पड़ी विडण सारी अल्वक किरी இப்ப நான் கலரி காட்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஊத்துன உடனே எண்ணெய் வந்து தனியா ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும் கலர கலர வந்து அது நல்லா அப்சார்ப பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த டொமேட்டோ இந்த துக்கு வந்து நல்லா அப்சார்ப பண்ண ஆரம்பிக்கும் இப்போ வந்து இது கெடாம இருக்கிறதுக்கு ஒரு முழு லெமன் வந்து சின்ன சைஸ் அளவுக்கு ஆட் பண்றோம் கட் பண்ணி இதல வந்து பிழிஞ்சு விட்டுருங்க சுத்தி பிழிஞ்சு விட்டுருங்க ஸ்டவ் வந்து சிம்ல வெச்சுக்கோங்க ஏனா ரொம்ப ஸ்பீட்ல வச்சீங்கனா தெரிக்க ஆரம்பிக்கும் இன்னோட அடுத்த பாதியும் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன் ரொம்ப நீங்க பிழிய கூடாது கசப்பு தன்மை வந்துரும் கலர் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு வியூவர்ஸ் யாருக்குனா வந்து பிக்கல்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் என்னோட கமெண்ட்ஸ்லயே நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு இன் கேஸ் कांटेक्ट நம்பர் வேணும்னா சொல்லுங்க நான் மென்ஷன் பண்றேன் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கை முறையிலே நம்ம செஞ்சிருக்கோம் இந்த நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா செக்கலான எண்ணெய் தான் நான் அடுத்த வீடியோல அது வந்து போடுறேன் உங்களுக்கு செக்க எண்ணெய் தான் எப்பவுமே நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி நம்மளோட प्रीवियस vlogல பாத்திருந்தீங்கனா தெரிஞ்சிருக்கும் தேங்காய் எண்ணெயும் சரி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே வந்து செக்க எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்கறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய फीडपेक वो कमेंट सुलूंग इत आलमोस्ट रेडी टू सर्व इत वो नम्बर एपी स्टोरेज कंटेनर वो यूस पड़ी सेव पड़ी वजचिकल स्टोर पड़े उ ना काटे वो ऊतन उड़े नम्बर आफ पड़कू इतमी मीडियम फ्लेम वी ना कुछ कुद स्लो वचिड़ अब कलर वो रेडिश कलर नाक உங்களுக்கு வேணும்னா chili flakes கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து நான் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் முளகாய் தூள் தான் வந்து இதல ஆட் பண்ணிருக்கேன் நல்லா கிளறி விட்டுட்டேன் நம்ம துக்கம் சரி ஊர்காவும் சரி கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமா இருக்கணும்ங்க அப்பதான் கெடாம இருக்கும் சோ அதனால இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ பாருங்க எப்படி சர்வ் பண்றேன்னு பார்க்கலாம் மலை சம மலை காட்டுதுங்க திடீர்னு வந்திருச்சு இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப லாங் கேப் அப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கேன் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல யாரும் வந்து இதுவரையும் பண்ணியிருக்க மாட்டாங்க இது என்னோட own creativityல தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்க பண்ணி சமைச்சி இந்த மாதிரி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க சம்ம மலை பாருங்க மலை பேஞ்சி இப்போதான் நின்னு இருக்கு தட்ஸ் வை நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்றேன் ஃபுல்லா पनी तुला पारें इले कूड़ ना वाश् पड़े अंत मल पे वाल वह कट पड़ी वजचर वीडियो को रोम अरमें वासन वो रोम टिमटा
இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸ் கூட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். திடீர்னு நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வரோம், ஷாப்பிங் எங்கன்னா போயிட்டு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ஹோட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம வந்து வீட்டில் ரெடிமேடாக இது பண்ணி வச்சுட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் ஒண்டி குக்கரில் வச்சுட்டிங்கன்னா இல்லை வடிச்சிட்டிங்கன்னா கூட அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்லேயே வந்து சாப்பிட்லாங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹோட்டல் ஃபுட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன், அது வந்து என்னென்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை. தயவுசெய்து வீட்லேயே வந்து சாப்பிடுங்க, ஹோட்டல் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன் எ ஒயில் ஒன்றா பசங்களை ஆசைப்படுறதுக்காக ஒன்றா கூப்பிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக அவாய்ட் பண்ணால் ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிசிஓடி ப்ராப்ளம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துன்னு இருக்காங்க, தைராய்டு இஷ்யூஸ் அது இதுன்னு வருது. ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆரோக்கியமாகவும். ஏன்னா ஹோட்டலில் எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியல, அஜினோமோட்டோ கலக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க டேஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்காக. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள், மழை பெஞ்சு எப்படி இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் வந்து எல்லா பூச்செடியிலையும் இருக்குது, எல்லா செடியிலையும் அப்படியே இருக்குது. இது வந்து என்னோடய குட்டி கார்டன் தான், அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு போடுறேன். துளசி செடி வந்து நானே விதை போட்டு வந்ததுங்க இதெல்லாம். அதேமாரி இது வந்து சின்னதாக வெத்தலை செடி வச்சேன், அது நல்லாவே வளர்ந்துருச்சு, கொடியாட்ட தொங்க ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது விதை போட்டது வளருது துளசி செடி, மணி பிளான்ட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்லேயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து டபுள் கோடு, இது வந்து பிளெயின் க்ரீன் தான். பக்கத்தில் பாருங்கள் எப்படி தொங்கி இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் நம்ம அது கொடி மாதிரி போட்டால் நல்லா வளரும்ன்ட்டு நான் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி போட்டிருக்கேன், அதுவும் காட்டுறேன். இது மாத்திரம் இல்லாமல் சங்கு பூவும் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பியூ ஃப்ளார்னால் அதுவும் வந்து வளர்க்குறேன். கீழே பாருங்கள் அது ஃபுல்லாக வந்து வெத்தலை செடியும் மணி பிளான்ட்லாம் இருக்கும், மணி பிளான்ட்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு வாழை மரம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன், லெமன் செடி வந்து வச்சுருக்கேன். அது கிளியராக உங்களுக்கு தெரியுது எப்படின்னு தெரியல. பாருங்கள் நடுவில் இருக்குது இல்லைங்களா, லெமன் செடி வச்சுருக்கேன். அது எப்படி வளர்ந்ததுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் போடுறேன். இது மாத்திரம் இல்லாமல் எங்கள் காம்பவுண்ட் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம், அப்புறம் வந்து பப்பாளி செடி, வேப்ப மரம் இதெல்லாம் கூட வந்திருக்கு. அது இல்லாமல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடியும் வச்சுருக்கேன், அதுவும் வந்திருக்கு. அது நல்லா வளர்ந்தோன்னே உங்களுக்கு வந்து சீத்தப்பழம் செடி இதெல்லாம் வந்து ஒரு வ்ளாக போடுறேன். இது தாங்க சொன்னேன் சங்கு பூன்ட்டு. மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்படியே சுற்றி விட்டுருக்காங்க என் வீட்டுக்காரர். ஸோ அது நல்லாவே வளருது. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் இது வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டில் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் கெடாமல் நம்மளுக்கு நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரும் இது வந்து யூஸ் பண்ணலாம் வரையும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், மினிமம் வந்து 3 மந்த் வரையும் கெடாமல் இருக்கும். நான் அதுக்கு மேலே யூஸ் பண்ணதில்லை, அதுக்குள்ளேயும் எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் காலி ஆகிடும். இந்த மாதிரி ஏர்டைட் லிட் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து ஆட் பண்ணல, வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்காக ரெட் கலர்லாம் ஆட் பண்ணுறாங்க, கலர் பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வ்ளாகில் சந்திக்கிறேன், அதுவரை நன்றி.